இந்த ஊர் ஏன் இவ்வளவு மோசமா இருக்கு? ஏன் இவ்வளவு தப்பு நடக்குது? ரெண்டு பேர் ஏதாவது செய்ய அர்ஜுன், ஏதாவது செய். யார் சூர்யா? அந்த சுப்புலட்சுமி. சுப்புலட்சுமி யாரது? சுப்புலட்சுமி யாரு? இல்ல, நான் ஏதோ கேள்விப்பட்டேன், அதான் கேட்டேன். என்ன என்ன கேள்விப்பட்ட? ஓ, அந்த சுப்புலட்சுமியா? அதாவது வா, நம்ம பாண்டி இல்ல, பாண்டியோட பாட்டி. யாரது யாரது? பொண்ணு அழகா இருப்பா, நல்லா பாடுவா. அந்த பொண்ணுக்கு சூர்யானா உயிரு. பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? நிச்சயமா சாப்பிடுறதுக்கு அவங்க ஏதோ சொல்றாங்கன்னு பிடிச்சிருக்கா இல்லையா? மூஞ்சி பார்த்தால தெரியல. அவன் மூஞ்சி பார்த்தா தெரிஞ்சிடும். சாப்பிட்டு போடா. ஆனா பொண்ணோட அப்பா கலெக்டர் ஆபீஸ்ல வேலை செய்யறாரா? ஐயர் வீட்டு பொண்ணா? யாரா இருந்தா என்ன? சூர்யாவுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கல, மீதி நான் பாத்துக்கிறேன். சீனிவாச சார், தேவராஜன். தெரியும். என்ன? கல்யாண விஷயம் பேச வந்திருக்கோம். உங்க வழக்கம் எப்படின்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க மோதிரம் வச்சு பேசுறதுதான் பழக்கம், கொண்டு வந்திருக்கோம். கல்யாண ஏற்பாடெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், சாப்பாடு செலவு எல்லாம் எங்களுக்கு. நல்ல நாளா பார்த்து குறிச்சு கொடுங்க. நீங்க பொண்ணை கூட்டு வாங்க போதும். யாரு பையன்? சூர்யா. என் கூட பிறந்த மாதிரி. யாரு பொண்ணு? நல்லா இல்ல சார், வெத்தலை பாக்கத்தோட வீடு தேடி சம்பந்தம் பேச வந்திருக்கிறோம். யாரு பொண்ணுன்னு கேக்குறது? உனக்கு சூர்யா பிடிச்சிருக்கா? சொல்லு. பிடிச்சிருக்க. அவனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறியா? எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம்? நான் செத்தாப்புறம். ஏ, சூர்யாவுக்கு என்ன குறைச்சல்? சூர்யாங்கிறது யார்? அவன் அப்பா யாரு? அம்மா யாரு? என்ன குலம்? சூர்யா உங்க ஜாதி இல்ல, வேற ஜாதி. தோளை சுத்தி உங்களை மாதிரி காயிரல்ல, அவ்வளவுதான். சீனிவாசன், அவ என்ன விட நல்லவன், உங்களை விட நல்லவன், என்ன வேணும்? தகுதி வேணும். என்னையா பெரிய தகுதி, பொல்லாத தகுதி, உலகனையா தகுதி இருக்கு? கலெக்டர் ஆபீஸ்ல குப்பை விட்டுட்டு இருக்க. பசிமை யாராவது கிட்ட நல்லா கொடுப்பேன். நீ அவன் கொடுப்பான், கையில் இருக்கிற எல்லாத்தையும் கொடுப்பான். அவன் மாதிரி ஒருத்தன் உன் பொண்ணுக்கு இந்த ஜென்மத்தில் கிடைக்க மாட்டான். வேண்டாம், அந்த மாதிரி ஆளு என் குடும்பத்துக்கு வேண்டாம். ஏன்டா நல்லதவன் சொன்ன உனக்கு புரியாதா? அவதான் பிடிச்சிருக்கன்னு சொன்னாலே கல்யாணம் பண்ணி வையண்டா, சந்தோஷமா இருக்கட்டும். என் பொண்ணை கொன்னுட்டு தவசம் பண்ணாலும் பண்ணுவேனே ஒழிய அந்த மாதிரி அயோக்கியனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். விட்டுடுங்க, தயவு செஞ்சு அவரை விட்டுடுங்க. அவர் என்னோட அப்பா, அம்மா, குரு, தெய்வம் எல்லாம். உங்களை கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். போயிருந்தீங்களாமே, தட்டல எடுத்துட்டு கல்யாணம் பேச போயிருந்தீங்களாமே? இப்ப யாரு இவரு கண்ணு உங்க வீட்டுக்கெல்லாம் போக சொன்னது? நான் தான் போய் கல்யாணம் பேசலாம் சொன்னேன். ஏன், எதுக்கு? இப்ப நீ கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு கேட்டேன். நான் நாம ஏன் இவன் கிட்டே போய் பேச்சு கேட்கணும்? வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாலுமே அவ இவன பெரிய ரொம்ப இவனை விட்டு வேற பொண்ணே இல்லையா என்ன? இவன் யாரு வெளியே போக சொல்றதுக்கு? கேட்டுட்டு இருந்த நாம ஏன் கண்ணு வீட்டு போய் கண்ட பேச்செல்லாம் கேட்கணும்? யார் தேவா அவங்க? நம்ம ரோல போனா பயந்து ஒதுங்க அந்த பக்கம் போறவங்க, அவங்க கிட்ட போய் நாம நிக்கணும்? தப்பு பண்ணிட்டேன் சொல்லியா? நான் அவசரப்பட்டு போயிட கூடாது. இல்ல இல்ல தேவா, இவ என்ன பெரிய? ஒருவேளை நான் போய் பேசாம இருந்திருந்தா எல்லாமே நல்லபடியா நடந்திருக்கும். வேண்டாம், இவ போற என்ன? இப்போ நம்ம சூர்யா கல்யாணம் ஆசைப்பட்டேன், போய் எல்லாத்தையும் கெடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிட்டு சொல்றேன்.
இல்லை தேவா, எனக்கு அவன் முக்கியம் இல்லை, நீ தான் முக்கியம், தேவா தான் முக்கியம். கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காரு, அவரை எடுத்து என்னால ஒண்ணுமே பேச முடியல. அடுத்த புதன்கிழமை எதுவுமே பேச மாட்டீங்களா? யாரு கல்யாணம் பண்ணி போறீங்க கூட கேட்க மாட்டீங்களா? யாரு கலெக்டர்? ஓ ஓ பண்ணிக்க, யார் வேணாம் சொல்றாங்க, ஏன் நிக்கிற? ஓ ஓ பண்ணிக்க, உனக்கு என்ன வேணும்? வெள்ளையா ஒரு தோல், நாலு வார்த்தை இங்கிலீஷ் பேசணும், அவ்வளவுதானே? போ பண்ணிக்கோ, நானும் அவன் பின்னாடி சுத்துறேன், நானும் அவனை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், நானும் அவன் தோலை சாஞ்சு அழுது போடி, பேசாத பேசினது போதும். அழகே அழகே, போ கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இரு, போடி போ. நாலு கேஸ், தேவராஜ் மேலையும் சூர்யா மேலையும், இங்க உங்களுக்குன்னு ஒரு தனி கோர்ட், தனி போலீஸ், ஒரு தனி ஆட்சியை நடத்துறீங்க. நீங்க கூப்பிட்டு அனுப்பினா யாரா இருந்தாலும் சரி உங்க முன்னாடி வந்தாகணும், இல்ல அடி உதைதான். நீங்க பார்த்து சொல்றதுதான் தீர்ப்பு. கோர்ட் என்ன சொன்னாலும் நீங்க வைக்கிறதா சட்டம். நிலப்பிரச்சனை, புருஷன் பண்டாட்டி சமாச்சாரம், வியாபாரம், குத்தகை, லைசன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க தான் நீதிபதி, உங்க வீடு தான் கோர்ட். உதவி கேட்டு பத்து ஆளுங்க வராங்க, எங்களால முடிஞ்ச உதவியை செய்யறோம். உதவி செய்ய கோர்ட் இருக்கு, போலீஸ் இருக்கு, ஒரு பெரிய அரசாங்கமே இருக்கு, அவங்க செய்யட்டுமே. உங்களால முடியாதனாலதான் சார் எங்ககிட்ட வர்றாங்க. அதனாலதான் வராங்களா, இல்ல உங்க கிட்ட இருக்கிற பயத்தினால வராங்களா? அவங்க எங்க கிட்ட வர்றது உங்களுக்கு பிடிக்கல? இல்ல பிடிக்கிறது பிடிக்காதத பத்தி நாம இப்ப பேசல, எது சரி எது தப்புன்றத பத்தி தான் பேசுறோம். நீங்க எப்போது இளையா இருந்திருக்கீங்களா? என்னைக்காவது பட்டினியா இருந்திருக்கீங்களா? வயல நாளானா காசு இல்லாமல் அலைஞ்சிருக்கீங்களா? உயிரு காலியா இருக்கும்போது கோர்ட் செலவு வக்கீல் செலவு கொடுக்க முடியாது சார், நூறு தடவை கோர்ட் ஏறி இறங்க முடியாது. என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு வேண்டியது நியாயம், அது எங்க கிடைக்குதோ அங்கே போவாங்க. நடு ரோட்ல போட்டு அடிக்கிறதா நியாயமா? பின்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கட்டி போட்டு லட்டியல் அடிக்கிறதா நியாயமா? எது நியாயம் எது நியாயம் இல்லைன்னு முடிவு செய்யதான் சட்டம்னு ஒண்ணு இருக்கு, அதை செயல்படுத்த நாங்களா இருக்கோம். நீங்க எது செஞ்சாலும் சரி, நாங்க செஞ்சா தப்பு. கோர்ட்டும் அரசாங்கமும் சட்டப்படி செய்ய வேண்டியதை தேவராஜும் சூர்யாவும் செய்யறது தப்பு, நூறு அடியால் வச்சு இந்த ஊரை நடத்துறது தப்பு. நல்லா இருக்கு சார், உங்ககிட்ட ஒருத்த பெட்டிஷன் கொண்டு வந்தா அதை நீங்க பாத்துட்டு இது சரி இது தப்பு, இவனு பட்டா கொடு இவனு கொடுக்காத, நீ இப்படி செய் நீ அப்படி செய் அப்படி நீங்க சொல்லலாம். அதே மத்தவங்க செஞ்சா தப்பு, கூப்பிட்டு வச்சு மீட்டி போட்டுடுவீங்க. கரெக்ட், உதவி செய்யலாம், மத்தவங்க செய்யக்கூடாது. என்ன அதிகாரம் உங்ககிட்ட? அதிகாரம் இருக்கு, ஐஏஎஸ்ங்கிற அதிகாரம், எஸ்பிங்கிற அதிகாரம் இல்ல சார். எங்ககிட்ட என்ன தெரியுமா சார்? நம்பிக்கை, ஜனங்க எங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை. உங்களால செய்ய முடியாத உதவிய எங்களால செய்ய முடியும்னு அவங்க நம்புறாங்க, போதுமா? முடிச்சிட்டீங்களா? கத்த வேண்டியதெல்லாம் கத்தி முடிச்சிட்டீங்களா? உங்க கத்தலுக்கு இந்த ஊர் ஜனங்க பயப்படுவாங்க, நான் பயப்பட மாட்டேன். உங்களுக்கு எங்களை பிடிக்கல இல்ல, நீங்க பெரிய எடுத்து பிள்ள படிச்சிருக்கீங்க, வசதியான குடும்பம், எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்க நல்லா செஞ்சா கூட உங்களுக்கு பிடிக்காது இல்ல? ஆமா பிடிக்காது, அதுவும் உன்ன மாதிரி ரவுடித்தனம் பண்றவங்கள எனக்கு பிடிக்காது. இது சூர்யா சார்,
வருஷாதீங்க. மரியாதை இல்லாம பேசுற அடி ராஜ்காரன். தொடரா பாக்கலாம், தொடரா பாக்கலாம். சூர்யா, உங்களுக்கு இப்ப என்ன வேணும், நாங்க என்ன செய்யணும்? நிறுத்தணும், எல்லாத்தையும் நிறுத்தணும். முடியாது. வாங்க 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 வாங்க. யார் நீங்க, யார பார்க்க வந்தீங்க? இங்க வா. என்ன பத்மா, நல்லா இருக்கியா? தமிழகி, மாசம் மாசம் எனக்கும் என் குழந்தைக்கும் பணம் அனுப்புறீங்க, இனிமே அது வேண்டாம். வேண்டாம், நாங்க ஊருக்கு போறோம். இங்க உனக்கு என்ன குறைச்சல்? தமிழ் அழகிய ஸ்கூலுக்கு போகுது, நாங்க எல்லாம் இருக்கோம், எதுக்கு ஊருக்கு போனோம்? இப்போ அவளுக்கு அப்பா மட்டும்தான் இல்ல, அம்மாவும் இல்லாம போயிடக்கூடாது. இல்ல என்னாச்சு? இங்க ஒரு பொண்ணுக்கு புருஷன் இல்லைன்னா எல்லாரும் எல்லாரும் வேற மாதிரி நினைக்கிறாங்க. நான் தாலி அறுத்தவங்க தான், அதுக்காக ஏவன் ஏவன் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டா. புருஷன் எவ்வளவு பேர் பொண்டாட்டி மேல கை வச்சிருக்கா? நான் மேல வச்ச என்ன கேக்குறாங்க? என் புருஷன் மோசமானவரா இருந்திருக்கலாம், நிறைய தப்பு செஞ்சிருக்கலாம், ஆனா என்ன நல்லபடியா வச்சிருந்தாரு? யாரு யாரு யாரு? நிறைய பேர் உங்க ஆளுக்கு கூட தேவராஜ் பணம் கொடுக்க சொன்னாருன்னு வராங்க, கையை புடிச்சு கொடுக்கறாங்க, நாலு நாள் கழிச்சு திரும்ப வராங்க, குழந்தை எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க, சிரிக்கிறாங்க, மேல கை வைக்கிறாங்க. எங்க உயிர் போகுது, நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? யார் அவன், யார் அவன், யாரும் மேல கை வச்சது சொல்லு, இங்கேயே விட்டுருவேன் கையை. எங்களுக்கு யார் கையும் வேணாம், இந்த ஊர்ல நிறைய ஆம்பளைங்க இருக்காங்க, நாங்க போறோம். பத்மா கொஞ்சம், சூர்யா நீ என் நண்பனா? என்ன தேவாயுது? பதில் சொல் சூர்யா, நீ என் நண்பனா? என் உயிர் இருக்க வரைக்கும் நான் இதை கேட்டாலும் செய்வியா? செய்வே. செல்வி குழந்தை வாங்கி. பத்மா, பத்மாவை நீ கல்யாணம் பண்ணிக்கணும், கடைசி வரைக்கும் காப்பாத்தணும். நான் சொல்றேன், கும்பு எடுத்து வை, இன்னைக்கு நல்ல நாள், எடுத்து வை. தேவா, எல்லாம் நல்லபடியா நடக்கும், நான் சொல்றேன். பத்மா, நீ எங்க விட்டு பண்ணுமா? நீ கஷ்டப்படுறத என்னால பொறுத்துக்க முடியாது. உன்ன சூரிய பாத்துமா, கடை உன் குழந்தைய சேர்த்து பாத்துமா, இவன் கூட பண்ணவமா? வேடா வேடா. Thank you.
உனக்கு என்ன பிடிக்கல எனக்கு தெரியும். அந்த குழந்தை கூட அப்பா இருந்துக்கணும். இப்ப இல்ல. என்னால நான் தான் அவனை கொன்ன, அடிச்சு கொன்ன, இந்த கையாலேயே அடிச்சு கொன்ன. தப்பு பண்ண அடிச்சேன், போயிட்டான். எனக்கு தெரியல, அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கும், அவனுக்கு இந்த மாதிரி தேவத மாதிரி ஒரு குழந்தை பிறக்கும். இந்த சண்டை அவனுக்கு தெரியல. இந்த குழந்தை பிறந்தப்போ தேவா அது குழந்தை கையில் கொடுத்தானே, அப்ப எனக்கு எப்படி இருந்த தெரியுமா? இந்த குழந்தை என்ன பார்த்து சிரிச்சா என் உள்ள எப்படி இருக்கும் தெரியுமா? இன்னைக்கு குங்குமத்தை எடுத்து உன் நெத்தியில இந்த கையால தொடும்போது எனக்கு எப்படி இருந்த தெரியுமா? நான் பாவிமா, நான் பாவி, பாவம் பண்ணிட்டேன், மன்னிப்பு தேடிட்டு இருக்கேன். நீ கவலைப்படாத, நான் இந்த வீட்டுக்கு காவல், வெறும் காவல். உனக்கு காவல், உன் குழந்தை காவல், அவ்வளவுதான். என்ன தேவன்? என்ன பாரு, ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? நல்லா பாரு. செல்வி வா, இப்ப சொல்லு. குழந்தைய பையனா பொண்ணா? பையன் பையன் பையன். நாளைக்கு போகி 32 வருஷம் ஆச்சு. உங்ககிட்ட எப்படி முடியல, என்னால முடியல.